கருணாசுக்கு எந்த விஷயத்துல பாஜக மேல போகும்? நிர்மலா சீதாராமன் தக்காளி சாப்பிட மாட்டேன், கடுகு சாப்பிட மாட்டேன், வெங்காயம் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட்டா சாப்பிடு சாப்பிடாம சாகாது. படம் சதுரங்க வேட்டை, அதுதான் பிஜேபியினுடைய ஸ்டேட். ஓபிஎஸ் டிடிவிலாம் நம்பி போயிட்டாங்க போல இருக்கேன். அங்கே தானே பிரச்சனை. இவரே ஒரு சாதி கட்சியை வச்சுட்டு மதத்தை பற்றி பேசுகிறாரா அப்படின்னு கேட்பாங்க. ஏங்க அன்னைக்கு ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பாளர் ஏதோ பில்டப் பண்ணி எல்லாம் பண்ணீங்க, நீ கடைசியாக காயடிச்சாச்சுட்டா அவங்கள. இதை நான் கேட்ட தப்பா? பரவாயில்ல, இவ்வளோ தேசப்பட்டு உள்ள ஒருத்தர் நாட்டுக்கு பிரதமராக வந்திருக்காரு அப்படின்னு நான் நம்பினேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் என்ன கேட்டார், குளிப்படையை கலைச்சிட்டு வாங்க பொறுப்புட்ட. கோவிலையும் பிரச்சாரம் பண்ணீங்களா, அண்ணாமலைக்கு எப்படி இருக்குது அந்த வாய்ப்பு? தோற்றுருவார். இவர் வந்து இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கட்சி நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் இல்லை, ஒரு ஃப்ராடு பொதுச் செயலாளர். ஏன் என் காசியை ஆட்டையை போட்டிருக்காங்க, என் தொகுதி கொடுத்த காசி ஆட்டையை போட்டு வரதுன்னு எடப்பாடி. ஆ ஏ சொல்ல சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாப்பா. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு முழுக்க பாஜகவையும் பிரதமர் மோடியும் கடுமையாக விமர்சனம் பண்ணி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க, என்ன சொல்றாங்க மக்கள், எப்படி இருக்குது களம்? இல்லை, மக்கள் வந்து பொதுவாக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது மாதிரி இரண்டாவது சுதந்திர போராட்டம் தான் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் இந்த அரசு, பாஜகவினுடைய அரசு ஒட்டுமொத்த இந்தியாவையும் அவங்க கையாண்ட விதமும் அவருடைய நிர்வாகத்திறனும் ரொம்ப கேவலமாக இருக்குது, மட்டமாக இருக்குது. ஒட்டுமொத்த மக்களுடைய வரிப்பணங்களை வசூல் செய்து தனியார்களுக்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய வெள்ளைக்காரர்கள் எப்படி இந்தியாவை சுரண்டி எடுத்துகிட்டு போனாங்களோ அதே வேளையே பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு, மோடி தலைமையில் அது நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத உணர்ந்துருக்காங்க. அதற்கு தக்க பாடமாக வரக்கூடிய தேர்தலில் மக்களே சொல்கிறாங்க, அந்த காலத்தில் மன்னர்கள் ஆயுதங்களை தாங்கி வெள்ளையர்களை எதிர்த்து சண்டையிட்டாங்க, நாங்கள் எங்களுடைய வாக்குகள் மூலமாக இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 40 நமதே அப்படின்னு அந்த பாராளுமன்றத்தில் தமிழர்களுடைய குரல் ஓங்கி ஒழிக்கிறதுக்கு நாங்கள் வாக்களிப்போம்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து திமுக அதனோட கூட்டணி கட்சிகள் வந்து இப்படியான ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து கட்டமைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பாஜக தரப்பு தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்குது. அதுதான் யதார்த்தம். அது வந்து அவங்க என்ன பொய்யர்கள் தானே, அவங்கள்ட்ட உண்மையை நீங்கள் பேச மாட்டாங்க, பேசக்கூடாதுன்னு அவங்க சத்திய பிரமாணம் வந்து தான் வர்றாங்க. அது மோடியிலேருந்து அண்ணாமலையிலேருந்து அந்த கட்சியை சார்ந்த எல்லோருமே அன்னைக்கு வெள்ளக்காரங்காலத்தில் வெள்ளக்காரனுக்கு கைக்கூலியாக நம்ம நாட்டுக்காரனே இருந்தான். இந்த மண்ணில் பிறந்தவனே அவன்கிட்ட வேலை செஞ்சான், போலீஸாவோ இராணுவத்திலேயோ இருந்துக்கிட்டு நம்ம மக்களையே சுதந்திரத்துக்கு போராடின மக்களையே சுட்டுக்கொண்டான், அடித்தான், உதச்சான், எல்லாம் பண்ணான். அந்த வேலையை தான் இன்றைக்கி பாஜக பண்ணு. தேச துரோகம்ங்கிறது நல்லா தெரியுது, இந்த நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணுது. அப்போ தன்னுடைய சுயநலத்துக்காக இப்போ அண்ணாமலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரின்னு சொல்கிறாங்க, ஏன் அந்த வேலை அவர் செய்யலை? மக்களுக்கு பணி செய்தானே வந்தார், அதுக்கு தானே படித்தார், ஒரு எம்பிசி கோட்டாவில் படித்தானே வந்தார் அவர். ஆனால் ஏன் அந்த வேலையை அவர் செய்யலை? ஆனால் அவருடைய சேவை செய்யணுங்கிறது எண்ணம் இல்லை அவருக்கு, அவருடைய தேவை வேறையாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து மோடியிலேருந்து அண்ணாமலையிலேருந்து எல்லாருமே வந்து முழுக்க முழுக்க டெய்லி ஒரு குறைஞ்சது 10 பொய்யாவது சொல்லணும், 10 பொய் டெய்லி தூங்கி வச்சோன்னா ஒரு 10 பொய் சொல்லணும் அப்படின்னு ஒத்து சத்தியம்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால் அவங்க சொல்கிறத நீங்கள் ஒரு பொருட்டாக எடுக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் பாஜக மேலே கோபம் வருது. கருணாசுக்கு எந்த விஷயத்தில் பாஜக மேலே கோபம் வந்துச்சு? அதாவது எனக்கு வந்து நான் பொதுவாக சொல்லணும்னா நல்லதை நான் ஏற்றுக்கிறவன், யார் சொன்னாலும் எதிரி என்னுடைய எதிரியே வந்து என்னை சாகடிக்குன்னு நினைக்கக்கூடிய என்னுடைய எதிரியே அவன் உண்மை பேசினால் அதை நான் வந்து வரவேற்பேன், என்னுடைய நேச்சர். பாஜகங்கிறது முழுக்க முழுக்க ஒரு தப்பான ஒரு சித்தாந்தம், ஒரு பாசிச சித்தாந்தம், 100% அது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கேடான ஒரு சித்தாந்தம். அதை வந்து என்றைக்குமே நம்ம வரவேற்கக்கூடாது. ஏன்னா ஆதிகாலத்திலிருந்தே நமது மக்களை சுரண்டி பிழைத்த ஒரு கூட்டம்தான் இன்றைக்கு மோடியும் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா அவன் வந்து பாராளுமன்றத்தில் போயிட்டு சமஸ்கிருதத்தில் வந்து தலையங்கம்லாம் வைக்க மாட்டான். என்ன வரலாறு இருக்குது அந்த மொழிக்கு? தமிழ் மொழிங்கிறத விட என்ன வரலாறு இருக்குது? 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததுக்கான அடையாளம் கீழடியில் இருக்குது. அதுக்கே முதலமைச்சர் தான் 135 கோடி ஒதுக்கியிருக்காரு, அது இல்லைன்னா அதுவும் வெளில வந்திருக்காது. ஆனால் இல்லாத ஒன்றை, ஹரியானாவில் இல்லாத ஒரு சிந்து சரஸ்வதி நதின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறதுக்கு, ஒரு பொய்யை திட்டமிடுறதுக்கு இந்த ஆரிய கூட்டம் வந்து 1000 கோடி செலவு பண்ணுது. நிர்மலா சீதாராமன் தக்காளி சாப்பிட மாட்டேன், கடுகு சாப்பிட மாட்டேன், வெங்காயம் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட்டா சாப்பிடு சாப்பிடாம சாகாது, யாருக்கு இங்கே பிரச்சனை? மக்களுடைய பிரச்சனையை பேசி மக்களுக்கான தேவையை செய்ய
வெள்ளத்தில் எல்லாம் மக்கள்லாம் மூழ்கி எல்லாத்தையும் இழந்து ஆடு மாடை வரைக்கும் இழந்து ரோட்டில் நின்னா நிற்கதியா, வாங்கின பணத்தை திருப்பி கொடுனா உங்கள் அப்பா காசா ஆத்தா காசான்னு கேட்குறதா? என்ன இது, என்ன ஜனநாயக நாடு இது? எப்பேற்பட்ட ஒரு நாடு! வேற்றுமையில் ஒற்றுமை தாங்க இந்தியாவுக்கு பெருமை. ஆனால் இதுக்குள்ளே மத ரீதியாக இவங்க செய்கிற அந்த சித்தாந்தம் தவறுன்னு நான் சொல்கிறேன். வேறு மற்றபடி நம்ம நமக்கு என்ன இருக்குது? நான் மோடியை விட அதிகமான பொய்யர்களை நான் பார்த்துருக்கேன். அதனால் இங்கே பொய் பேசுகிறனால நான் மோடியை நான் வந்து எதுக்கெல்லாம் இல்லை. இன்னொன்று, மோடிங்கிறவர் என் நாட்டினுடைய பிரதமர் சார். அவர் எங்களுடைய மக்களுடைய வரிப்பணத்தில் தான் அவருடைய வாழ்க்கையே. அவராக இருக்கட்டும், இங்கே இருக்கிற இவராக இருக்கட்டும், கவர்னராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்க போட்டுற ட்ரெஸ்ஸிலேருந்து போகிற வண்டியிலேருந்து எல்லாமே மக்களுடைய வரிப்பணம். அப்போ மக்களுக்கு பணி செய்ய தவறும் பட்சத்தில் அதை கேட்குறதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது. அஸ் ஏ இந்தியன் சிட்டிசன், ஒரு இந்திய குடியுரிமை உள்ள ஒருத்தன் யார் வேணாலும் கேட்கலாம். நடிகர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர்ந்து அரசியல் களத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறவர் நீங்கள். இந்த ஒரு 5 வருஷத்தில் தமிழ்நாட்டில் பாஜக கொஞ்சம் வளர்ந்துருக்கா? அதாவதுங்க, ஒன்று தெரிஞ்சுக்கங்க, வீடு இல்லாதவன் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவான், வீடு வாங்கினவன் கார் வாங்கணும்னு ஆசைப்படுவான், ஒரு கார் வாங்கணுன்னு இன்னொரு கார் வேணுமா, ஏன்னா பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணுமா, பொண்டாட்டி போகிறதுக்கு வேணுமா, இது நான் தனியாக வச்சுக்கிறேம்மா, இப்படி 2 கார் வாங்கிட்டானா அதுக்கு அடுத்து கொடி வேணும்னு ஆசைப்படுவான். அந்த காரில் ஏதாவது ஒரு கொடி இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சிகள், டிஎம்கே இந்த மாதிரியான கட்சிகளில் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக பொறுப்பெல்லாம் வாங்க முடியாது. அப்போ ஆனால் அவனுக்கு கொடி கட்டணும், அதை அரிச்சிக்கிட்டே இருக்கும் அவனுக்கு, ஏதாவது ஒரு கொடி வேணும் அப்படி தோணும். அப்போ இருக்கிற கொடியில் ஈஸியாக கிடைக்கிற கொடி அதை தான் இருக்குது. ஏதோ ஒரு சம்பளம் கட்டிக்கலாம் சொல்லுவாங்கல்ல, மேலே மத்தியில் நாங்கள் இருக்கோம், மத்தியில் நாங்கள் இருக்கோம், அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம்னு ஒரு பில்டப் கொடுப்பாங்க, ஆசைகளை தூண்டுவாங்க. ஒரு படம் வந்துச்சு சதுரங்க வேட்டைன்னு, அதுதான் பிஜேபியினுடைய ஸ்டேட்டஸ் ஸ்டாண்டர்டாக தான், மக்களை ஆசையை தூண்டுறது. எல்லாரையும் வந்து அதை வாங்கிடலாம், திருவேங்கடம் நீங்கள் தான் சன்டிவிகே ஓனர் வாங்க அப்படின்னு சொல்கிறது. சொன்னால் என்ன என்ன சொல், காலி பண்ணிடுவோம், நீங்கள் வாங்க, உங்களை தூக்கிடுவோம், உங்களை ஓனர் ஆக்கிடுவோம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறது. அப்போ நம்புகிறாங்கல்ல சில பேர், அது மாதிரி என்னையும் கூப்பிட்டாங்க, நான் நம்பலை. ஓபிஎஸ் டிடிவிலாம் நம்பி போயிட்டாங்க போல இருக்கு. அங்கே தானே பிரச்சனை உங்களுக்கு. இதே ஓபிஎஸ்ங்கிறவர் தர்ம யுத்தம் நடத்தினார். இதே துக்ளக்ல அவர் பேர் என்ன, அந்த ஆசிரியர் குருமூர்த்திங்கிறவர் என்ன சொன்னார், நான் தான் அவரை தர்ம யுத்தம் நடத்த சொன்னேன், ஒரு ஆண்மை இல்லாதவர் அப்படிலாம் அவர் சொன்னாரா இல்லையா? அன்னைக்கு யாராவது ஏற்றி பேசுகிறாங்களா? அதை நானும் பேசினேன், நீ ஒரு தனிப்பட்ட விமர்சனம் பண்ணக்கூடாது, என் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர் நான் பேசினேன், மற்ற யாருமே பேசலை. ஆனால் அவர் தான் அந்த இதை நடத்தினதாக அவரே சொல்கிறார், அதுக்கு மறுப்பும் தெரிவிக்கலை. யார்? ஓபிஎஸ்ங்கிறவர். அடுத்து இதே டிடிவி, இதே ஆர்கே நகரில் இது தொப்பி சொன்னால் அதை இதுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணி அவர் வந்து லஞ்சம் கொடுத்தாரு ரெட்டை இலை சின்னத்துக்குன்னு சொல்லி தீகார் ஜெயிலில் வச்சாங்க. இதே பிஜேபி தான், ஓபிஎஸ்ஐ தர்ம யுத்தம் நடத்த வச்சதும் பிஜேபி, டிடிஏ தூக்கி ஜெயிலில் வச்சதும் பிஜேபி, ஆட்சியை நம்பி கொடுத்துட்டு போச்சு யார்கிட்ட, எடப்பாடியை, இவர் தான் சட்டமன்ற தலைவர்னு சொல்லிட்டு காலெல்லாம் கும்பிட்டு விழுந்து எல்லாம் வாங்கினாங்க. வாங்கி எப்படியா நம்மளை காப்பாற்றிருப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன், நமக்கு ஆட்சி தான் அம்மா தான் முக்கியம், கட்சி தான் முக்கியம்லாம் சொல்லிட்டு போச்சு. சரிம்மா சரிம்மா வச்சிட்றம்மா, ஆப்பு வச்சிட்றம்மான்னு சொல்லி அனுப்பிச்சு கரெக்டாக அவர் ஆப்பு வச்சுட்டு போயிட்டார். அந்த அம்மா 4.5 வருஷம் ஜெயிலில் இருந்துச்சு. ஸோ இதையும் செஞ்சது யார்? இதே பிஜேபி தான். இன்றைக்கி நீ காலில் போய் கும்பிட்டு விழுகிறத, அன்றைக்கி கும்பிட்டு விழுந்தால் கட்சி உங்கள்கிட்ட இருந்திருக்கும், ஆட்சி உங்கள்கிட்ட இருந்திருக்கும்ல, இதை நான் கேட்டால் தப்பா சொல்லுங்கள். இன்றைக்கி எடுக்கிறார்ல இந்த ஸ்டாண்டு, இதே ஆள் தானேங்க 2019 வந்து 39 இடத்துக்கும் பாஜகவுக்கு யாருங்க தலைவர்னு நான் கேட்டேன், உங்கள் கட்சி நீங்கள் நிற்கிறீங்களே யார் பிரதமர்னு ஓட்டு கேட்பீங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஐ நோ த பாலிட்டிக்ஸ். எல்லாருக்கும் இப்போ அரசியல் தெரியும், மக்களுக்கும் தெரியும் அரசியல். ஆனால் இன்றைக்கி நீங்கள் எடுத்துருக்கிற முடிவு வந்து மட்டமான ஒரு முடிவு, தரங்கட்ட ஒரு முடிவு, தாழ்ந்த ஒரு முடிவுன்னு மக்களே பேசுகிறாங்க. நீ எழுதி வச்சுங்க, அவர் நினச்சிக்கிட்டு இருக்கார் தேனியில் ஓட்டு போடுவான்னு, போட மாட்டாங்க, மக்கள் போட மாட்டாங்க, மக்களுக்கு எல்லாமே தெரியும். ஓபிஎஸ்ஓ டிடிவியோ இப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை சார். நீங்கள் ஏதாவது இந்த மக்களுக்கு செஞ்சால் நீங்கள் திருப்பி எதிர்பார்க்கலாம். இதையே ஓபிஎஸ்ங்கிறவர் இந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தார், அன்னைக்கு அம்மா வந்து ஜெயிலில் இருந்தாங்க, அன்னைக்கு இதே மதுரை விமான நிலையத்துக்கு தெய்வ திருமகன் சுதந்திர போராட்ட வீரர் தேசிய தலைவர் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவருடைய பெயரை வைக்கிறதுக்கு இதே முரளி மனோகர் ஜோஷிங்கிறவர் ஒரு தடையில்லா சான்றிதழ் வேணும்னு தமிழ்நாட்டுக்கு அனுப்பும்போது அந்த தடையில்லா சான்றிதழ் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு எந்த தலைவருடைய பெயரை இங்கே வைக்கிறதுக்கான எந்த திட்டமும் இல்லைன்னு மறுத்து கடிதம் அனுப்பினவர் இதே ஓபிஎஸ். அதை மக்கள் மறந்துடுவாங்களே. பசும்பொன்னாருடைய பெயரை தென் மாவட்டத்தில் விமான நிலையத்துக்கு அவரை விட வைக்கிறதுக்கு வேறு தலைவர் யாராவது சொல்லுங்கள் எனக்கு, இல்லை இவர் இருக்காங்க இவர் இருக்காங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். இந்த தேசத்துக்காக 37 அண்ணா இவர் காந்தி அவர்கள் ஆரம்பித்த ஹரிஜன மகாசபையினுடைய ஒட்டுமொத்த தலைவராக பொறுப்பேற்றவர், அவரை இன்றைக்கி ஜாதி ரீதியாக கட்டமைச்சிட்டிங்க,
அவர் ஒரு ஜாதிய தலைவராக இந்த சமூகம் வந்து கட்டமைக்குது. ஆனால் 12 வருடங்கள், ஒரு நாள் ரெண்டு நாள், 4000 நாட்கள் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக சிறையில் இருந்தவர், அப்பேற்பட்ட ஒரு தாயகியருடைய பெயரை வைக்கணுங்கிறதுக்கு அதை மறுத்து கையெழுத்து போட்டு அனுப்புனவர் தான் ஓபிஎஸ். அப்புறம் எந்த உரிமையில் நீங்கள் முக்குலத்தோர்னு சொல்கிறீங்க? முக்குலத்தோருக்கான வாக்குகள் எனக்கு போடணும்னு எந்த உரிமையில் நீங்கள் கேட்குறீங்க? நிறையா இருக்குது சார். மக்கள் அவ்வளோ முட்டாள் கிடையாது சார். உணர்ச்சி வசப்படுவாங்க, ஜாதி ரீதியாக நம்ம ஆள் நிற்கிறாரு பாவம் அப்படின்லாம் நினப்பாங்க. ஓட்டு போ, உங்களுக்கு நீங்கள் செஞ்சுருந்தால் உரிமையாக கேட்கலாம். ஓபிஎஸ் அவர்களை சார்ந்து தர்மர்னு ஒருத்தரை தவிர இந்த தமிழ்நாட்டில் ஒருத்தன் பயனடைஞ்சிருக்கான யாராவது ஒரு ஆளை சொல்லுங்கள் பாப்பா. ஏங்க, இதே சட்டமன்றத்தில் புளியை தூக்கி அடைக்கணும், புளியை குண்டுகள் அடைச்சா நல்லா இருக்கணும்னு சொன்னவர் தானே ஓபிஎஸ். இதே கருணாசிக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு அம்மா முடிவு பண்ணும்போது கருணாசி இந்த ஊரே இல்லை, அவர் இந்த முக்குளத்தூரே இல்லை, அவர் தெலுங்கு இது என்ன ஸ்ரீலங்காக்காரர் அப்படின்னு சொன்னவர் தானே இந்த ஓபிஎஸ். அது அவருடைய எண்ணங்கள், எண்ணம் போல் தான் சார் வாழ்க்கை. எண்ணம் உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சு தான் சார் ஆகணும். எப்பேற்பட்ட இடத்துல அந்த அம்மா அவரை வச்சிருந்துச்சு, எப்படியெல்லாம் இருந்தார். ஆனால் இன்றைக்கி பதவிக்காக இதே ஓபிஎஸ் இபிஎஸ்சியை சேர்த்து கையை காட்டி ரெண்டு பேரையும் கையை பிடிச்சி விட்டார் ஒரு கவர்னர் தமிழ்நாட்டில். அன்றைக்கி ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பாளர் ஏதோ பில்டப் பண்ணி எல்லாம் பண்ணிங்க, இன்றைக்கி கடைசியாக காயடிச்சு அனுப்பிச்சிட்டான் அவங்கள. இன்றைக்கி கடைசியாக எல்லோரும் கையை விட்டோன்னே இன்றைக்கி வந்து ஜாதின்னு வந்து நிற்கிறீங்க. மக்களை வந்து அவ்வளோ முட்டாளாக நினைக்கிறீங்க. மக்கள் ஆசையை காட்டினாங்கன்னு சொல்லி சொல்லி சொன்னீங்கல்ல. ஆமாம், உங்களுக்கும் சரத்குமார் மாதிரி ஆசையை காட்டி முகலத்தூர் புள்ளி இப்படி ஏதாவது பாதிக்கலாம் உடனே சொல்லிலாம் கேட்டாங்களா? இல்லை இல்லை, அவங்க அது மாதிரிலாம் கேட்கல. ஆக்சுவலி அவங்களுடைய நினைப்பு அப்படி தான் இருக்குது. யார் ஒருத்தரும் தனியாக அமைப்பு எல்லாம் வச்சுக்கக்கூடாது, எல்லாமே அவங்களுக்குள்ளே வந்துடணுங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. என்ன, இவர் டிடிவி கேட்டார் இது மாதிரி அமைப்பு முக்குளத்தூர் புளிப்படியை கலைச்சிருங்க, நீங்கள் நம்ம கட்சியில் பொறுப்பு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு போயிருந்தேன்னா தங்கத்தமிழ் செல்வன் மாதிரி ரோட்டில் விட்டு போயிருப்பார். அவ்வளோதான். இன்றைக்கி நான் கேட்குறேங்க, தங்கத்தமிழ் செல்வன் உங்களை நம்பி அந்த பதவியை விட்டுட்டு வந்தவன், அவன் நிற்கிறான் அன்னைக்கு ஒரு இடத்துல, அவனை ஏற்று நீங்கள் நிற்கலாமா? உண்மையான ஒரு மனச்சாட்சி உள்ள ஒரு மனிதனாக இருந்தால், நாகரிகம் உள்ளவராக நீங்கள் இருந்தால், அவ உங்களால் பதவியை இழந்து ரோட்டுக்கு வந்த ஒரு மனிதன் இன்றைக்கி இன்னொரு மாற்றுக் கட்சியில் போய் அவர் வந்து ஒரு பதவி வேணும் இன்றைக்கி நிற்கிறாரு. அந்த மரியாதை அந்த கட்சி கொடுத்துருக்கு. அவரை ஏற்று போய் நிற்கிறீங்களே, அப்போது நீ என்ன உங்கள் கேரக்டர் யார், ஹூ ஆர் யூ? அவர் என்னை கேட்டார், புளிப்படையை கலைச்சிட்டு வாங்க பொறுப்பு தரேன். நான் அம்மா சொல்லியே கேட்கல, நான் சமுதாயவாதி தான். இனிமேல் நான் யார் ரெட்டை வேஷம்லாம் போட முடியாது. முக்குளத்தூர் புளிப்படை தான், நான் யாருக்கும் எதிரானவன் அல்ல, நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல, நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல அப்படின்னு சொன்ன தேவருடைய வார்த்தையை என்னுடைய கொள்கையை வச்சு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இதே எல் முருகன் இருக்கார், தலைவராக இருந்தார். அவங்க 2014 தமிழிசை தலைவராக இருக்கும் பொழுது இளைஞர் தாமரை மாநாடு திருச்சியில் நடத்துனாங்க. அதுக்கு என்னை கூப்பிட்டாங்க, அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க ஒரு ஐயர் குரூப் வந்து, அதை இதை பண்ணலாம் இதை பண்ணலாம், வாங்க உங்களுக்கு ஆள் உயரம் மாலையெல்லாம் போட்டு ஜியே போடுவார், ஜியே உங்களுக்கு ஜியே வச்சிருவார் எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் எனக்கு அது உடன்பாடு இல்லை. அது ஒரு நாகரிகமான ஒரு அரசியலாக, எல்லா மக்களையும் சமத்துவமாக மதிக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமாக, ஏன்னா ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சித்தாந்தமாக அது இருந்துச்சு. இந்த தேசத்தை இப்போ மோடிங்கிறவர் போய் கும்பிட்டு விழுந்தாருங்க பாராளுமன்றத்தில், 2014 போகும்போது நெட்டாங்கடியாக கும்பிட்டு விழுந்தார். நல்லா உண்மையில் நம்பினேன், ஒரு 150 கோடி மக்களை, நானும் ஒரு இந்திய குடிமகனாக, பரவாயில்ல இவ்வளோ தேசப்பற்று உள்ள ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு பிரதமராக வந்திருக்காரு அப்படின்னு நான் நம்பினேன். அப்புறம் தான் தெரிஞ்சு பில்டிங்கை காலி பண்ணிட்டு இன்னொரு பில்டிங் கட்டுறது தான் கும்பிட்டு விழுந்திருக்காருங்கிறது. இந்த தேர்தலுக்கு ஏதாவது உங்ககிட்ட எதுவும் இது நடக்கலையா? பேச்சுவார்த்தை உள்ள வந்துருங்க, நம்ம கூட்டணிக்குள்ள வந்துருங்க, அண்ணாமலையில எதுவும் கூப்பிடலையா? அண்ணாமலை என்ன கூப்பிட மாட்டார், அவர் கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் இல்லை, அவங்க அப்பாவே கூப்பிட்டாலும் நம்ம போறதும் கிடையாது. ஏன்னா எனக்கு அது பிடிக்காது, அந்த சித்தாந்தம் தவறு. மத ரீதியாக மொழி ரீதியாக இந்த தேசத்தை பிரித்தாள செய்யக்கூடிய அந்த கேவலமான ஒரு சித்தாந்தத்துக்கு நான் ஒரு நாட்டை மதிக்கிறவனா? என்னுடைய முன்னோர்கள் இந்த மண்ணுக்காக செத்துருக்காங்க, உயிரை கொடுத்து இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை பெற்றவர்கள் வரிசையில் அந்த பாரம்பரியத்தில் வந்தவனா? அதனால் எனக்கு எல்லாத்தையும் விட இந்த மண் எனக்கு ரொம்ப முக்கியம். மத ரீதியாக பிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க, பாஜக காரங்க யாராவது பார்த்துட்டு டக்குனு ஒரு கமெண்ட் அடிப்பாங்க, இவரே ஒரு சாதி கட்சியை வச்சுக்கிட்டு மதத்தை பற்றி பேசுகிறாரா அப்படின்னு கேட்பாங்க. ஏங்க, ஜாதிங்கிறது நானாக சொன்னேன், நீங்கள் தான் சொன்னீங்க, உங்கள் ஆரிய கூட்டம் தான் சொன்னிச்சு. இன்றைக்கி 339 ஜாதி இருக்குது தமிழ்நாட்டில், எல்லா ஜாதிகளுக்கும் ஒரு இடஒதுக்கீடு இருக்குது, அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்புறம் என்ன இல்லை இல்லைன்னு என்ன பேசுங்க சும்மா? ஏன் உங்கள் முதல்வர், உங்கள் நாட்டினுடைய பாரத பிரதமரே சொல்கிறாரு எங்கள் அண்ணாமலைக்கு பின்னாடி ஒரு ஜாதிய பழம் இருக்குங்க. என்ன ஜாதி பழம் இருக்குது? அப்போ என்ன கவுண்டங்கள்லாம் வந்து மானங்கட்டவங்களா? ஏன் இவனை மாதிரி ஒரு ஒரு பொய்யான ஒரு ஆள் ஒரு இவ்வளோ தவறு பண்ணுறாரு, ஒரு ஐபிஎஸ்க்கு படித்தவர், படிச்சுட்டு நீங்கள் குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வந்து கட்சியில் சேர்க்குறாரு, கொலை செஞ்சவன், கொள்ளை அடித்தவன், திருடன்,
இவங்களை தான் இவரும் சேர்க்கிறாரு அவரும் சேர்க்கிறாரு. பிஜேபியில் எதிர்த்து பேசினா குற்றவாளி ஆயிடுறான், பிஜேபி போய் சேர்ந்துட்டா நல்லவன் ஆயிடுறான். அவனுடைய வழக்குகளெல்லாம் அப்படியே கடப்பில் போட்டுறீங்க. அப்புறம் இப்படி ஒரு மானங்கட்ட வேலையை பண்ணுறதை வந்து எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அவங்க எப்படி சொல்லுவாங்க? என்ன என்ன ரைட்ஸ் இருக்குது அவங்களுக்கு? நான் ஜாதிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று சார். நாடுங்கிறது சார், ஒரு முதல்ல ஒரு மனிதனுக்கு தன்னுடைய நாடு, அவன் பேசுகிற தாய்மொழி, அது ரெண்டு தான் சார் முக்கியம். அது எவனாக இருந்தாலும் இந்தியாவில் எவனாக இருந்தால், இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழி இருக்குது, ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு மதம் இருக்குது. அது எல்லாத்தையும் நீ ஒன்றாக்குன்னு நினைக்கிறதுக்கு நீ என்ன, எனக்கு ஆள்லாம் கிடையாது. நீ என்ன, என்ன யார்? நீ கடவுளாக இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சொன்ன பரம்பரையில் வந்தவங்க நாங்கள். கோவையிலையும் பிரச்சாரம் பண்ணீங்களா? அண்ணாமலைக்கு எப்படி இருக்குது அங்கே வாய்ப்பு? தோத்துருவார். என்ன பொசுகள் இப்படி சொல்லிவிட்டீங்க? 100% தோத்துரு. பாஜக பெருசாக நம்பிட்டு இருக்கிறதே கோயம்புத்தூர் தானே. அதாவதுங்க, நீங்கள் சினிமாவில் ஹீரோக்கள் இங்கிலீஷில் டைலாக் பேசினா ஏன்னா கைதட்டுவாங்க, புரியுதா உங்களுக்கு? ஒரு ஹீரோ வந்து இங்கிலீஷில் டைம் யூனோ ஹாய் ஹாய் வீணா டக்குனே சூப்பர் ஆரம்பிப்பேன், அது மாதிரி தான். ஐபிஎஸ் படிச்சிருக்காருன்னு சார் நாலு பேர் நம்புவான். ஆனால் ஐபிஎஸ் படித்த படிப்புக்கும் அவர் செய்கிற வேலைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கும்? அவர் போலீஸ் அதிகாரிக்கு படித்தவர், குற்றங்களை கண்டுபிடிச்சு குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் நிப்பாட்டி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்புகளில் இருக்க வேண்டிய ஒருத்தர், குற்ற பின்னணி உள்ளவனை கட்சியில் சேர்க்கிறார்னா அங்கேயே அவர் தரங்கட்டவர் ஆயிடுறாருல. இவர் எப்படி அடுத்த தலைமுறைக்கு என்ன அரசியல் கட்டமைப்பை உருவாக்குறார், ரவுடிங்களை உருவாக்குறாரா? அவர் என்ன பண்ண நினைக்கிறாரு இந்த நாட்டை, தேசத்தை? இல்லை வீரபாண்டி ஆரம்பம் மாதிரி ரவுடிங் இருந்தாங்க, என்ன இது என்ன பேச? அப்புறம் அவருக்கு ரவுடி தான், நீ ரவுடியை உருவாக்குவியா? அதுக்கு தான் பிஜேபியா? அதுக்கு தான் இங்கே கட்சியா? அரசியல் என்ன? அரசியல் என்பது மக்களுக்கான சேவை செய்வது, அதிகாரத்தை திணிப்பதில்லை அரசியல். அதுதான் அவர் அதை பண்ணிக்கிட்டு இருக்கார். அது அவருக்கே வினையாக வரும். இன்னொன்று சார், தேசிய கட்சின்னு சொல்கிறாங்க, இன்றைக்கி தேவைன்னா வச்சுக்குவாங்க, இல்லைனா தூக்கி போட்டு போயிடுவாங்க சார். நம்ம அப்படி கிடையாது, நம்ம எப்போதும் இப்படி இருந்துகிட்டே இருப்போம். நானே தலைவர், நானே தொண்டர், எது வேணாலும் வச்சுக்கலாம். தேசிய கட்சின்னு சொல்லி சொன்னாலுமே கூட இங்கே வந்த பிரதமர் பேசுகிறாரு, எம்ஜிஆரோட கனவுகளை பாஜக வந்து நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அவங்களுக்கு ஒரு எம்ஜிஆர் தேவைப்படுறாரு. அதாவதுங்க, மோடி வந்து ஒட்டுமொத்தமாக உலகத்திலேயே ஒரு ஒன்றாம் நம்பர் பொய்யர் யார் அப்படின்னு ஒரு போட்டி வச்சிங்கன்னா அதில் ஜெயிச்சிருவார், மோடி ஜெயிச்சிருவார். ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் இல்லை, குஜராத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலேருந்து பொய்யை மட்டுமே சொல்லி பரப்பி, அதாவது குஜராத் மாதிரி ஒரு மாநிலமே இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்லி தானே அங்கே நாட்டினுடைய பிரதமராக வந்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் இருக்குல்ல, இதை தனக்காக சரியாக பயன்படுத்திய ஒருத்தர் யாருன்னா அது மோடி தான். அன்னைக்கு நான் இன்றைக்கி சொல்ல, குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த காலத்திலேருந்து குஜராத் மாதிரி ஒரு சொர்க்க பூமியே இந்தியாவில் இல்லைன்னு சொன்னவங்க தானே. பட் அங்கே என்னென்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும், எத்தனை பேர் செத்தாங்கிற உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பெரிய தவறுகளை செஞ்சாங்க, இதே அமித்ஷா மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஆகவே அவர்கள் ஒரு பொய்யர்கள், ஒரு பொய் கூட்டம் முழுக்க முழுக்க. எப்படி அந்த ஆரிய சித்தாந்தம் எப்படி அந்த காலத்திலேயே ஒரு பொய்யையும் பொய்யான கதைகளையும் சொல்லி மக்களை பிளவுபடுத்தி, ஜாதி ரீதியாக பிரித்து, மொழி ரீதியாக பிரித்து, தனக்கான வாழ்க்கையை கண்டதுண்டா கண்டதுண்டா, ஆரியன் உழுது கண்டதுண்டான்னு பெரியார் சொன்ன மாதிரி, வேலையே செய்யாமல் ஒருத்தன் உலகத்தில் எந்த வேலையும் செய்யாமல் நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அது அப்படி தான். அதனால் அவர்களுடைய இதே குலமே அவங்களுடைய குலத்தொழிலே பொய் சொல்கிறது தான், பொய்யைகளை பரப்புறது தான். அதில் மோடி வந்து பின்னி படல் எடுக்கிறார், பெரிய லெவலில் இருக்கார். இந்த வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி ஐநா சபையெல்லாம் அசிங்கப்படுத்துது. நல்ல இஸ் அ வெரி குட் லயர் சார், சூப்பர் லயர் ஃப்ரம் இன் இந்தியா, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படிலாம் பேசுகிறாங்க. நல்ல பொய்யர் அது. இந்தியாவினுடைய குடிமகனை எனக்கு அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. எம்ஜிஆரை பற்றியோ ஜெயலலிதா பற்றியோ பிரதமர் மோடி பேசுகிறதுனால அதிமுகவுடைய வாக்குகள் கொஞ்சமாக அங்கே மாறுறதுக்கான வாய்ப்புகள் எதாவது இருக்கா சார்? ஏடிஎம்ஏக்குன்னு ஒரு கட்சியே அழிஞ்சு போச்சு சார் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு. எப்போ வந்து எடப்பாடி வந்து குறிப்பாக வந்து நான் சொல்கிறேன், இந்த முக்குளத்தூர் மக்கள் முதன்முறையாக 72ல் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது நடந்த பாராளுமன்ற இடைத்தேர்தலில் மாயத்தேவர்னு ஒருத்தர் திண்டுக்கல் நின்று ஜெயித்தார். அதற்கு பிறகு முத்துராமலிங்கத்தேவர் 63ல் சாகும் பொழுது அண்ணாத்துறையும் அவரும் கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் வந்து அந்த கிராமத்தில் போய் உட்காந்துருந்து அவருடைய இரங்கல் கூட்டத்தை முடிச்சுட்டு தான் எம்ஜிஆர் திரும்பி வந்தார். அன்னையிலிருந்து அவர் மேலே வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பற்று, ஒரு மரியாதை, அதில் 100% மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அப்பேற்பட்ட அந்த மக்கள் தொடர்ச்சியாக முக்கியத்தேவர் 67ல் அண்ணாத்துறையினுடைய ஆட்சி அமைகிறதுக்கு அன்னைக்கு ஃபார்வர்ட் பிளாக் வந்து ஆதரவு கொடுத்தது. இப்படித்தான் அதோடைய பாரம்பரியம். அதே நேரத்தில் இவங்க வந்து இந்த குறிப்பாக அந்த எடப்பாடி என்ன ஒட்டுமொத்தமாக அந்த முக்குளத்தூரை உதாசீனப்படுத்தி அதை ஒரு தனியாக ஒரு கவுண்டர்களுக்கான ஒரு கட்சியாக மாற்றிட்டார்.
அது இன்னைக்கு ஏடிஎம்கேங்கிற கட்சி ஒரு ஜாதி கட்சியாக மாறிடுச்சு. அது ஒன்லி ஒரு 4-5 பீப்புள், அவங்க 5-6 பேர் சேர்ந்தால் கொங்கு மண்டல கட்சியாக மாறிடுச்சு. அதனால் இனிமேல் அது செல்ஃப் எடுக்காது. அவர் என்ன மாதிரி ஒரு லீடர், அவ்வளோதான். நம்ம குலத்தூர் புலிப்படை, அவர் அவ்வளோதான். அதனால் இனிமேலாம் அவர் நிற்கிறது, இந்த ஓட்டு போட்டவங்க பழகுனவங்க, நான் ஏற்கனவே இதுக்கு தான் போட்டேன் இதுக்கு தான் போட்டேன்னு நினைக்கிறவங்க இருக்காங்கல்ல, அந்த டிக்கெட்டு சாகிற வரைக்கும் வேணால் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. மற்றபடி ஏன்னா அவனுக்கு எம்ஜிஆர் இருக்காருன்னு தெரியாது, ஜெயலலிதா அம்மா இருக்காங்களான்னு தெரியாது, யாரோ ஒருத்தர் ரெட்டையில் போட்டு பழகிட்டனால போகிறேன்னு இருக்காங்க. அது அரசியல் அறிவில்லாத அந்த ஒரு ஒரு நிலை, அவங்களுக்கான ஸ்டாண்டு. இன்றைக்கி நாட்டுடைய என்ன நடக்குது, எதுக்காக இந்த வாக்கை நம்ம செலுத்தணும், 5-10 கையெந்திரவன் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறோன்னு போய் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவங்களை வச்சுக்கிட்டு இவர் பேசுகிறார். இவர் வந்து இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அந்த கட்சி நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் இல்லை, இவர் ஃப்ராடு பொதுச் செயலாளர். காசை கொடுத்து கட்டியும் கொடுத்து, ஏன்னா ஆரம்பத்தில் அம்மாவுக்கு கட்டியும் கொடுத்து கட்டியும் கொடுத்து வளர்ந்தவர் தான் அவர். அதனால் அவர் அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு, யார் எடப்பாடியை வசூல் பண்ணுறது எப்படி பிரித்து கொடுக்குறதுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவரை வியாபாரி வியாபாரின்னு சொல்லுவேன். அவர் தலைவர்லாம் கிடையாது, நல்ல பக்கா பிஸ்னஸ் மேன். எதாவது யாருக்கு என்ன கொடுத்தா சரி பண்ணலாம், எவனை எப்படி கரெக்ட் பண்ணலாம், எந்த கான்ட்ராக்டை எவனை கொடுக்கலாம். ஏன்னா நம்ம சம்மதிக்காரனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்த கேஸு கர்நாடகாவில் ஃபைல் ஆயிருக்குல்ல, 100 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு ஆட்டையை போட்டிருக்காருல. ஏன் காசு ஆட்டையை போட்டிருக்காருல, என் தொகுதிக்கு கொடுத்த காசு ஆட்டையை போட்டு வரதுனே எடப்பாடி. ஆ, சொல்ல சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பாப்பா. அவர் கடைசியாக 2001 ஆட்சி முடியும் பொழுது என்னுடைய தொகுதியில் ஆர்எஸ் மங்கலம் கம்மாய்க்கு கொடுத்த பட்ஜெட்டு, அந்த பட்ஜெட்டில் இருந்த காசு பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கினாரா இல்லையா சொல்ல சொல்லுங்கள். அவரை வாங்கினாரா இல்லையா சொல்ல சொல்லுங்கள். என்ன பெரிய லீடரா நீங்கள், என்ன லீடரு? இருக்கிற மாவட்ட செயலர் அவனை சரி பண்ணி, எப்படி கூத்தூரில் எப்படி சரி பண்ணி, அதே மாதிரி சரி பண்ணி வச்சுருக்கிறீங்க. மக்கள் தொண்டை ஓட்டு போட்டு உன்னை ஜெயிக்க வச்சானா? ஏடிஎம்கே கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர், அதோட பயிலா என்ன சொல்கிறது? எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு? இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் சொல்லியிருக்காரா இல்லையா? அதான பயிலாவில் இருக்கு. நீங்கள் அதை பண்ணிடுறீங்களா? நீங்கள் ஒரு 10 பேரை சரி பண்ணி கட்டியும் கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பெரிய இவர் மாதிரி பேசிட்டு தர்றீங்க. முகத்திலே உண்மை இல்லை, சிரிப்பில் உண்மை இல்லை, எதுலேயுமே உண்மை உண்மையே இல்லாத ஒருத்தர் சார் அவர். சரி, வாக்குப்பதிவுக்கான நாள் நெருங்கிடுச்சு. வாக்குச்சாவடிக்குள்ளே போய் அந்த பட்டனை அமுத்துறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு அதை அழுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னத்தை சொல்லுவீங்க? அதாவது இந்த மண் இருக்குல்ல, இந்த தமிழ் மண் இருக்குல்ல, சோழர்கள் உத்தரமேரூரில் குடவோலை முறைங்கிற அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவன். எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி, 1000 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த நாட்டில் ஜனநாயகம் வேண்டும், ஒரு மன்னனை தேர்ந்தெடுப்பதற்கே மக்கள் வாக்களிக்க வேண்டுங்கிற ஒரு சித்தாந்தத்தை இந்த மண்ணில் விதைச்சவன் தமிழை. என்ன குடவோலை முறைங்கிறத ஒன்று அறிமுகப்படுத்தினவன் இதே உத்தரமூரில் இருந்த வாழ்ந்த மக்கள். இதுதான் இந்த உலகம் முழுக்க இருக்கிற ஜனநாயகத்துக்கு முன்னோடி. அதை நீங்கள் மனசில் வச்சு அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியம், 5-10 கை நீட்டாமல் உன்னுடைய வாக்கு என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை இந்த பாசிச சித்தாந்த சனாதன சித்தாந்தத்தை கையில் தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த பிஜேபி ஒழிக்கப்பட வேண்டுங்கிற உணர்வோடு இந்த மண்ணும் உன்னுடைய மொழியும் காக்கணும்னு நினச்சி நீ வாக்களிக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டும். இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு 4 வரி பாட்டு பாடுங்கன்னு சொல்லிட்டு நான் கருணாசை கேட்டேன், டக்குன்னு என்ன பாட்டை பாடுவீங்க? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, மோடி பெரிய பெருமானே, அப்படி வேணா சொல்லுவோம். நன்றி சார். இந்த பிரச்சாரத்துக்கு இடையில எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு நிகழ்ச்சியில் பகிர்ந்தமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.